Hi friends, in the video we will talk about match number 60 IPL 2022. So in the match vandu Brabourne la dhaan nadakkudhu. So munnadi match vandu on kadaila Mumbai CSK. So na vandu Brabourne solli eludhiruppen. So nareya paathirupinga Telegram la na update kuduthiruppen. So idha vandu Brabourne la nadakkudiya oru match. Adukana last ah nadandha rendu match kaanadhu naanga vandu kuduthirukken. Full analyze paapom RCB Punjab Kings. So first rendu place thavirthu meedhi rendu place ku yaar vena qualify aalandra maadha irukku indha IPL. So adanal மும்பை சிஎஸ்கேவை தவிர்த்து மத்தவங்க யாரோனா வந்து குவாலிஃபை ஆகலாம் நல்லா ஆடினாங்கன்னா. சோ ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டுமே ஒரு ஈவனான டீம்ஸ் தான் எப்பயுமே ஐபிஎல் ஹிஸ்டரியில. சோ க்ளோஸ் மேட்சஸா போய் தான் அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. சோ ஃபுல் அனலைஸ் வந்து பாத்திரலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேற வேற லீக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுவும் நம்ம தொடர்ச்சியா கவர் பண்ணுவோம். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம்ல ஜாயின் ஆகாம இருந்தீங்கன்னா கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ ஈவனா வந்து நீங்க கரெக்டா ஈவனா ப்ளே பண்ணாலே உங்களுக்கு ஃபேண்டஸியில கரெக்டான ப்ராஃபிட்ன்றது கிடைச்சிரும். சோ லாஸ்ன்றது ஆறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு மேட்ச்ல ஹையா ஒரு மேட்ச்ல லோவான்றத நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஈக்குவலா நீங்க ப்ளே பண்ணணும். ஈக்குவலா நீங்க வந்து ப்ளே பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைச்சிரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்சிபி விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்கும். ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 60. ஸோ ஐபிஎல் 2022 இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா May 13, 7:30 PM பிரபோன் ஸ்டேடியம் நடக்குது. ஸோ பிரபோன் ஸ்டேடியம் பொறுத்தவரையா ஒரு 170+ வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு டிஃபரெண்டான ஒரு விக்கெட், 3 wickets வந்து இருக்கும். ஸோ அந்த 3 wicketல 1 wicket ஈவனான விக்கெட், 2nd wicket, 3rd wicket வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு மீடியம் ஃபேஸ்னு மாறி மாறி தான் இருக்கு. ஸோ ஈவனான விக்கெட்ல நடந்தால் எப்படியான வந்து மேட்சஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்பின் விக்கெட்லனா ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் ஆடின மேட்ச்ல 50% வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக இருந்துச்சு. ஹசரங்கா சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு அந்த மேட்ச்ல. ஸோ அந்த மேட்ச்ல கூட ஹசரங்கா ஓரளவுக்கு ஒரு 2 wicket அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தாரு. ஸோ வான்கடையில் நடந்த மேட்ச்ல 5 wickets வந்து எடுத்தாரு ஹசரங்கா. காரணம் என்னன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச், ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆஃப்டர்நூன் மேட்ச்ல வான்கடையில் நல்லாவே பால் வந்து டேர்ன் ஆகுது. ஸோ இந்த கிரவுண்ட்ல நடந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச், ஸோ 10% தான் ஸ்பின்னுக்கு ஃபேவர். ஸோ 102.07, 186 ஸ்கோர் பண்ணா விக்கெட் போல. பக்காவான ஒரு பேட்டிங் விக்கெட் இது. ஸோ 2nd மேட்ச்ல ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதுவுமே பேட்டிங் கிட் தான். மினிமம் 150+ வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ரன் அடிச்சாலும் சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். டாஸ் வின் பண்றவங்க சேசிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. ஸோ லாஸ்டா இந்த 2022 ஐபிஎல்ல இவங்க மோதுனப்போ ஆர்சிபி 205, ஸோ 208 ஸ்கோர் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், பட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் லோன் பார்ப்போம். பெரிய அளவில் சேஞ்சஸ் இந்த ஆர்சிபி கொடுக்க போறது இல்லை. விராட் கோலி, ஃபேப், டியூப்ளசி, படிதர், மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், மணிபால் ராம்லர், சபாஷ் அகமது, ஹசரங்கா, ஹர்ஷர் பட்டேல், ஹேசல் வுட், சிராஜ். ஸோ இதில் பவுலிங் ஆப்ஷன் இவங்களுக்கு நிறைய இருக்கு. மேக்ஸ்வெல், மணிபால் ராம்லர், சபாஷ் அகமது, ஹசரங்கா, ஸோ கிட்டத்தட்ட 7 ஆப்ஷன் வந்து பவுலிங் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். பேஸ்டோ, சிக்கர் தவான், வனுகா ராஜபக்சா, மயங்க் அகர்வால். ஸோ மயங்க் அகர்வால் இந்த மேட்ச்ல டாப் ஆஃப் த டேபிள் ஆடுறதுக்கு, டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது டோர்னமெண்ட், அவர் ஃபார்முக்கு திரும்பணும்ன்றத பார்ப்பாரு. லிவிங்ஸ்டன், ரிஷி தவான், ரபாடா, ராகுல் சகர், அஸ்தீப் சிங், சந்தீப் சர்மா, ஜிதே சர்மா. ஸோ ஜிதே சர்மா நல்ல ஒரு ஹிட்டர் பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. எப்பயுமே நீங்க பேஸ்டோ கட் பண்ணா அந்த இடத்துல ஜிதே சர்மாவை பிக் பண்ணுங்க. அவங்களோட ஜிஎல் டீம்ஸ்ல கரெக்டா வந்து சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாதான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். செகண்ட் பண்றப்போ அவர்
ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஆட முடியாது. சோ ஜிதே சர்மாவை உங்களோட ஜிஎல் டீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ. சோ இப்போ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல விராட் கோலி டக்கு, சோ 73 ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு ஃபேப் டியூப்ளசி, பிளஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராகவும் 88, சோ ஹையஸ்ட் ரெண்டு ஸ்கோருமே வந்திருக்கு. சோ லாஸ்ட் மேட்ச் பிளஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராகவும் இவர் 88 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. படிதார் 48, டீசென்டா 30 பிளஸ் ரன்ஸ் வந்து ஆடிடுறாரு. மேக்ஸ்வெல் 33 ஒரு விக்கெட், தினேஷ் கார்த்திக் 30, அதுக்கு முன்னாடி 32 ரன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. சோ பவுலிங்ன்றது பெரிய அளவுல விக்கெட்ஸ் வந்து எடுக்கல யாரும் இந்த ரெண்டு டீமும் ஆடுறப்போ. லாஸ்ட் மேட்ச்ல ஹசரங்கா 5 விக்கெட்ஸ், இந்த கிரவுண்ட்ல மினிமம் ஒரு 2 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹசரங்கா, ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட், ஹேசல்வுட் 2 விக்கெட். ஹேசல்வுட் இந்த சீசன் ஃபுல்லாவே சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க ஃபின்ச்சை தவிர்த்து. பேர்ஸ்டோ 56, சிக்கர் தான் 12. சோ சிக்கர் தான் ஒரு மேட்ச் பிளாப் ஆறாருனா அடுத்த மேட்ச் 40+ போறதுக்கான சான்ஸ் வந்து ஹை. ஒரு சேஃப் ஆப்ஷனும் கூட இந்த மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சிக்கர் தான். சின்ன லாஜிக் தான், ராஜபக்சா 27, 43 ரன்ஸ் வந்து இவங்க பிட்வீன் ஆடுறப்ப ஆடினாங்க. லிவிங்ஸ்டன் 22, சோ பவுலிங் போடல, போட்டால் விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியல. ரபாடா லாஸ்ட் மேட்ச் 50 ரன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு, 1 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரபாடா எப்பயுமே முக்கியம், கேப்டன்ல ஒரு ஒய்சியா வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்றப்போ ரிஸ்க் தான், பிக் பண்ணிக்கலாம் பட் கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் போறது ரிஸ்க். அஸ்தீப் சிங் நல்லா வந்து ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. ராகுல் சகரை கட் பண்றவங்க கண்டிப்பா அஸ்தீப் சிங்க பிக் பண்ணிக்கிறது பெட்டரு. சந்தீப் சர்மா நான் எப்பயும் சொல்றதா ஒன்லி எக்கனாமிக் பவுலர் தான், அவரால் விக்கெட்ன்றது எடுக்க முடியல, எடுக்கவும் மாற்றாரு. சோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே தான் வந்து சிராஜும். சோ சிராஜ் சந்தீப் சர்மா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்ல நம்ம 90% டீம்ஸ்ல நம்ம கட் பண்ணிட்டு போறது பெட்டர். இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் சோ சேசிங் டீம் தான் வந்து வின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்ட் பேட் பண்றப்போ யார் இம்பார்ட்டன்ஸ்ன்றதை பார்ப்போம். சோ லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி டக் அவுட் ஆயிருக்காரு. சோ இந்த மேட்ச்ல டீசென்ட் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். சோ ரிஸ்கா கேப்டனா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம், பட் மஸ்ட் பிக்கா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து விராட் கோலி நம்ம பிக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஃபேப் டியூப்ளசி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சோ ஃபார்ம்ல இருக்கப்போ ஃபேப் டியூப்ளசி அவுட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இந்த சைட்ல பேட்டன்ஸ் பாக்குறப்போ அஸ்தீப் சிங் சந்தீப் சர்மா ஓரளவுக்கு பால மூவ்மெண்ட் கொடுத்து உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஃபிளாப் யாராவது ஒரு ஆள் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். சோ அப்படி ஒரு கான்செப்ட்ல நீங்க டீம் போட்டீங்கன்னா கண்டிப்பா அஸ்தீப் சிங்கும் சந்தீப் சர்மா ரபாடா மூணு பேரும் கொஞ்சம் நல்ல பால வேற வேற வேரியேஷன்ல போடுவாங்க. யாராவது ஒரு ஆள் ஃபிளாப் ஆனா கூட மினிமம் படிதர் வந்து ஒரு 35+ ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் பேட்டிங் வரப்போ. சோ ஏதாவது ஒரு டீம்ஸ்ல இவங்க ரெண்டு பேர்ல ஒரு பிளேயரை நீங்க கட் பண்ணிட்டு போறது பெட்டரா இருக்கும். அப்ப கான்செப்ட்ல ரபாடா சந்தீப் சர்மா அஸ்தீப் சிங்ல யாராவது ஒரு ஆள் ஒரு விக்கெட் எடுப்பாங்கன்ற கான்செப்ட்ல ஜிஎல் டீம்ஸ்க்கு மேக் பண்ணிக்க. எஸ்எல்ஸ்ல ரெண்டு பேருமே வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்டரு. படிதர கட் பண்ணிக்கங்க. மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட், ஏன்னா ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றாரு. சிக்கர் தவான் ராஜபக்சா அவங்களுக்கு எதிராக வந்து மேக்ஸ்வெல் ஒரு 2-3 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சோ இந்த விக்கெட்லயுமே ஓரளவுக்கு பால் திரும்பும். தினேஷ் கார்த்திக், சோ தினேஷ் கார்த்திக் நம்ம பிக் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கீயா இருக்கும், ஓவர் ரிஸ்காவும் இருக்கும். சோ நம்ம இங்க பேஸ்டோவை கட் பண்ணா தினேஷ் கார்த்திகை பிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் நம்ம வந்து பிக் பண்ணிக்கணும். சப்போஸ் விராட் கோலி ஃபேப் டியூப்ளசி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அவுட் ஆவாங்கன்ற மாதிரி கான்செப்ட்ல போறப்போ மணிபால் லாம்லர மஸ்டா பிக் பண்ணிக்கோங்க. சைலண்டா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அதே தான் சபாஸ் அகமது. சோ இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப கீ ரிஸ்கியான பிளேயர்ஸும் கூட. சோ இங்க டாப்ல ரெண்டு பேரை கட் பண்றப்போ இவங்கள பிக் பண்ணி ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. மத்தபடி சேஃப் டீம்ஸ்ல நீங்க கேப்டன் ஸ்டெப் போனாலும் போட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆர்சிபி சேசிங் வரப்போ விராட் கோலி ஃபேப் டியூப்ளசிக்கு கேப்டன் ஸ்டெப் கொடுத்து ஒரு டீம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இங்க ஹசரங்கா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக். இந்த கிரவுண்ட்ல மினிமம் ஹசரங்கா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும். அதே மாதிரி ஹேசல்வுட் ஹர்ஷல் பட்டேல், சோ இவங்க மூணு பேரையும் மஸ்டா வந்து உங்க டீம்ஸ்ல பிக் பண்ணிக்கோங்க. சிராஜ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல பேஸ்ட் ஓவர்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. பட் இங்க ஹேசல்வுட் நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் போனோடனே ஹசரங்கா உள்ள கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் போடுறப்போ ஒரு 30+ ஆடலாம் பேஸ்டோ லாங் இன்னிங்ஸ் போவாரான்றது கொஸ்டின் மார்க். பட் சிக்கர் தவான் ஓரளவு ரொட்டேட் பண்ணி 40+ போவாரு. மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். சோ ராஜபக்சாவையும் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஆர்சிபிக்கு எதிராக ராஜபக்சா பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், ஏன்னா இங்க ஹசரங்கா ஆல்ரெடி இருக்காரு, இவருக்கு தெரியும் எப்படி அவுட் ஆகுறதுன்னு. சோ அதனால மேபி கொஞ்சம் ஃபிளாப் ஆறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். மயங்கரவா இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு. சப்போஸ் இங்க பேஸ்டோ இல்ல ராஜபக்சா கட் பண்ணா மயங்கரவால் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஆர்சிபிக்கு எதிராக வெறும் 30 ரன் கீழே தான் வந்து ஆவரேஜ் இருக்கு.
சோ இந்த மேட்சோட கீயா லிவிங்ஸ்டன் இருக்கலாம் பட் லிவிங்ஸ்டன் இருக்கப்போ கண்டிப்பா ஹசரங்கா சபாஸ் அகமன் மேக்ஸ்வெல் எடுத்துட்டு வருவாங்க ஸ்பின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும் பட் சேஃப் பிக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் அதே மாதிரி ரிஷி தவான யாரும் கவனிக்க மாட்டாங்க சோ ரிஷி தவான கொஞ்சம் யோசிச்சு ஒரு சில டீம்ஸ்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த சபாஸ் அகமன் ரிஷி தவான் மாதிரி பிளேயர்ஸ் ரபாடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்றப்போ கேப்டன் ஆர் வைஸ்கி வந்து கொடுத்துக்கலாம் ராகுல் சகர் இந்த மேட்சா பொறுத்தவரை டவுட் தான் பட் ஆனா லெக் ஸ்பின்னருக்கு விராட் கோலி ஃபேபியோ பிளஸி மேக்ஸ்வெல் நிறைய பேர் அவுட் ஆயிருக்கனால அஸ்தீப் சிங்க நம்ம கட் பண்றப்போ ராகுல் சகரை மஸ்ட் பிக்கா வந்து எடுத்துக்கலாம் சோ நம்ம கன்சிடர் பண்ணலாம் ராகுல் சகரை சப்போஸ் இங்க இந்த விக்கெட்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா முக்கியமான ஒரு பிளேயரா மாறுவார் ஓவரால் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம்னா சோ இந்த மேட்ச்ல சேஃப் கேப்டனா எல்லாருமே மேக்ஸ்வெல்னு போவாங்க நெக்ஸ்ட் லிவிங்ஸ்டன் வைஸ் கேப்டன் போலாம் சோ ரெண்டு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ல சோ விராட் கோலி சிக்கர் தவான் ஃபேப் கொஞ்சம் டவுட் தான் 35 பிளஸ் போனா அதுக்கு மேல போவாரான்றது டவுட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்போ நீங்க ஹர்ஷல் பட்டேல் இல்லாட்டி ஹேசல் வுட்ல யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணலாம் இங்க ரபாடா சோ இதுக்குள்ளதான் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு சோ ரிஸ்கியா நம்ம ஜிஎல் ஆப்ஷன்ஸ் நம்ம போனோம்னா கண்டிப்பா ஜிஎல்ல ஃபேப் டியூப்ளசியா ஒரு கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க சபாஸ் அகமது அப்படி இல்லாட்டி மணிபால் நாம்ல ஓவர் ரிஸ்க்கு ட்ரை பண்ணலாம் ஹசரங்காவை ட்ரை பண்ணலாம் சோ இவங்களுக்குள்ள வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த சைட்ல நம்ம ரிஸ்கியா ஜிஎல் ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்றப்போ பேர்ஸ்டோவா ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துட்டு போகலாம் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனா மயங்க் அகர்வாலா நம்ம எடுத்துட்டு போகலாம் திடீர்னு ஒரு மயங்க் அகர்வால் டாப்ல வந்து கூட ஒரு 50% அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கலாம் சோ அந்த கான்செப்ட்ல கொண்டு போங்க டெத் போலிங்ல ஹர்ஷல் பட்டேல் ஹேசல் வுட் சோ இங்க டெத் போலிங் அஸ்தீப் சிங் ரபாடா சோ இவங்க தான் டெத்ல வந்து போல் பண்ணுவாங்க ஸ்பின்னருக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹசரங்கா ராகுல் சகர் வச்சு ஒரு டீம் ஸ்பின்னுக்கு ஃபேவரா நீங்க மேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம் நம்மளோட மாடல் டீம் பார்த்தலாம் பேர்ஸ்டோ ஃபேப் டியூப்ளசி சிக்கர் தவான் படிதர் மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன் ஹசரங்கா ரபாடா ஹர்ஷல் பட்டேல் அஸ்தீப் சிங் ஹேசல் வுட் அஸ்தீப் சிங் இடத்துல ராகுல் சௌத்ரி பிக் பண்ணிக்கலாம் ரபாடா கேப்டன் ஹசரங்கா வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் தினேஷ் கார்த்திக் பாப் டியூப்ளசி சிக்கர் தவான் விராட் கோலி ராஜபக்சா லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல் ரபாடா ஹர்ஷல் பட்டேல் ஹேசல் வுட் ஹசரங்கா சோ கேப்டன் விராட் கோலி வைஸ் கேப்டன் சிக்கர் தவான் நல்ல டீம்ஸா மேக் பண்ணுங்க வின் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம்ல ஒரிஜினல் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணுங்க சோ நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம்